எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்க்குது, இமெயில் பார்க்குது, வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்குது. இது கெட்ட நோய். ஒரு வருஷத்துக்கு ஒரு 140-150 ஒருத்தன் ஒரு வாட்ஸ்அப்பையும் மெசேஜ் பார்க்க பண்ணிக்கொடுத்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை. நான் எப்பவுமே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மொபைல் பார்ப்பேன். ஓகே, என் கண்ணு மணி நேரம் தெரிஞ்சால் ஓகே, அப்போ ஃப்ரீயாக இருந்து பார்ப்பேன். ஏன்னா நம்ம டீவியேஷன் வந்து அப்படியே குறைச்சிரும். வந்த ஃபோனெல்லாம் எடுத்துக்கிட்டு, வந்த ரிப்ளைகளும் அடிச்சுட்டு, எப்பவும் வாட்ஸ்அப்பில், எப்பவும் வேலை உருப்படவே உருப்பட முடியாது. வேலை சூழியே கிடையாது, சும்மா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லாம் ரிப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம், யாரும் ரிப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்னென்ன இன்றைக்கி டாப் ப்ரியாரிட்டி பண்ணிங்கன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருங்க. அப்புறம் ஏதாவது ரிப்ளை பண்ணால் நான் உங்களுக்கு நாளைக்கு ரிப்ளை பண்ணுறேன், 24 நேரம் ரிப்ளை பண்ணுறேன். அல்லது மெயில் வந்துச்சுன்னா தேங்க்யூ ஃபார் ரைட்டிங், சில பேங்க்ஸ்லாம் அனுப்பினீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ரைட்டிங், 48 நேரத்தில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்த உடனே 48 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், அல்லது நாளைக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், நான் இந்த மெசேஜ் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், நான் அதை கேட்டு ரிப்ளை பண்ணு. ஒரு வாரத்தில் அனுப்பிடுங்க, மாதிரி டைம் எடுத்து ஆரம்பிச்சு ரிப்ளை பண்ணுங்கள். உடனே உட்காந்து ரிப்ளை பண்ண தேவை கிடையாது. ஓகே, அது ஒன்று சொல்லுங்கள்.